ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹிப்ஹாப் கேமிங் தமிழ். நான் தான் ஹிப்ஹாப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன வரும் பார்த்தீங்கன்னா 35 ways to die. எஸ் ஆமாம் கைஸ், ஸோ 35 ways to die ஒரு வேர்ல்டு தான் விளையாட போகிறோம். மாடோ வேர்ல்டோ இது வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கிப் நான் கடை சரி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் கொடுத்தலாம். 35 ways to die பை பெஸ்டர் ஸ்கின். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் 1 லாவா. ஸோ லாவா வந்து சாகணுமா? கிரானைட் இஸ் கஸ்டமர் கேஸ் அசால்ட்டு. ரெண்டாவது எண்டர் பேலட் சாகணுமா? இதுவும் நமக்கு தெரியும், சும்மா எண்டர் பேலட் தூக்கி போட்டுக்கணும் என்னோம்னா நம்ம வந்து சுற்றுவோம். ஏன்னா அது வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலி அவங்க சொன்னது இந்த எண்டர் பேல் வழியாக சாக சொன்னேன். எண்டர் பேலை போட்டு போட்டு டேமேஜ் உள்ள டெலபோர்ட் ஆகும்போது அது வழியாக சாக சொன்னேன். நம்ம கீழே வந்து சுற்றிட்டோம். சரி விடுங்க. மூணாவது வந்து வாட்டரான். ஸோ இதில் என்னமோ இருக்காங்க கிளாஸ். ஸோ ஓகே, கிளாஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல இதை வச்சு கிளாஸை தான் உடைய முடியுமா? ஸோ கிளாஸ் தானே இந்த கத்தி வச்சு மட்டும் தான் உடைக்க முடியும். நம்ம அட்வென்ச்சர் மோட்ல இருக்கிறதுனால நம்மளால எதையுமே அவங்க கொடுக்குற பொருளை வச்சு தான் அவங்க கொடுக்குற பொருளை நம்மளால் உடைக்க முடியும். ஸோ அது ஒன்று பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூச்சு முட்டியே சாகணும். ஸோ ஸ்பீடு பண்ணுறேன், முடிஞ்சால் ஸ்பீடு பண்ணுறேன். ஸோ முடியலாம் விட்டுறேன், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் விழுகுது. விழுகட்டும் விழுகட்டும், நல்லா விளட்டும். அடுத்த ஜாம்பிஸ் மூலமாக சாகணுமா? வா இது என்னடா அது, அதுக்குள்ள ஜாம்பிஸ் வருது. எப்படி கைஸ் நான் இன்னும் ஜாம்பியை ஸ்பான் பண்ண அதுக்குள்ள ஜாம்பி வருது எப்படின்னே தெரில. ஸோ விடுங்கடா, இப்போ விடுங்கடா, அட பாவிலாம் ஒரு டைம். அடுத்து எலைட்ரா வச்சு போகணுமா? இது நமக்கு ரொம்ப பிடிக்கும் எலைட்ரா வச்சு போகிறதுனா. ஓகே கைஸ், இது ஈஸி தான். எலைட்ரா வச்சு போக சொல்கிறாங்க. போயிட்டா போச்சு, வரட்டாமே போயிட்டே இருப்போம் கைஸ். ஸோ பார்த்தீங்களா, போயிட்டே இருப்போம். சாவோ, பாய் பாய், பாய் பாய். கீழே வந்து சாவ போகிறேன் கைஸ். ஸோ நான் சாவ போகிறேன் கைஸ், நான் சாவ போகிறேன், சாவ போகிறேன், சாவ போகிறேன், போகிறேன். போயிட்டு செத்துடு. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் 11-6 ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலாம். ஓகே, ஒரு ஸ்டோன் பிக்ஸ் இருக்குது, ஒரு ஃப்ளிண்ட் இருக்குது. ஸோ ஓகே, ஓ இந்த இதை வச்சு உட்கார உடைக்க முடியாது. ஸோ இதில் ஒரு ஸ்டோன் பிக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு வேணால் உடையலாம். ஸோ இதில் ஒரு உப்பி கேக்ஸ் இருக்குது, அது இருக்கட்டும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த அயனை உடச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அயனை இந்த உப்பி கேக்ஸ் வச்சு தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ இப்போ அதையும் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எரிஞ்சிருச்சா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிண்ட் அண்ட் ஸ்டீல் செஞ்சுருவோம். இப்போ கொழுந்து விட்டு எரிய போகிறோம், கொழுந்து விட்டு எரிய போகிறோம், எரிஞ்சிட்டோம் கேஸ். ஸோ ஓகே கேஸ், எப்படி கெத்தா மரணமா கேப்டனா? சூப்பரா, எப்படி கேஸ் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலில் எரிஞ்சிடுமா? இப்போ அடுத்தது கேஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் பிளாக். ஓகே, கமாண்ட் பிளாக்கில் இது ரெட் சாண்ட் ஸ்டோன் ஸ்லாபு தான் இதை வச்சு உடைக்க முடியுமா நீங்களே பாருங்கள். ஸோ ரெட் சாண்ட் ஸ்டோன் ஸ்லாப் எங்கே இருக்குது? ரெட் சாண்ட் ஸ்டோன் எங்கே இருக்குது? இங்கே எதுவும் இருக்கிற மாதிரி இது இல்லையே, வித்தியாசமாக தெரியும் கேஸ். அது மட்டும்மா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது கைஸ். ஸோ இங்கே தான் வித்தியாசமாக இருக்குது. இவ்வளோ நேரம் பக்கத்தில் எழுதிட்டு அதை கவனிக்காமல் இருக்கேன். ஸோ ஓகே, டைமண்ட் பிகேக்ஸ் இருக்குது, ஒப்ஜிடியன் உடைக்கலாமா? ஸோ உடச்சிட்டா போச்சு. ஸோ உடச்சிருவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா உடச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் தான் உடச்சாச்சு. ஸோ இப்போ ஏதோ இது கொடுத்துருக்கேன், ரெட் ஸ்டோனு. இது என்ன? ஓ, இது எமரால்டு மேலே மட்டும் தான் ப்ளேஸ் பண்ண முடியுமா? ஸோ எமரால்டு மேலே தான் ப்ளேஸ் பண்ணிட்டா போச்சு. ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு, செத்துட்டோம். அடுத்து பேரியர். ஓகே கைஸ், இது என்னது? ஒன்றுன்னு போட்டிருக்கேன் ஏதோ. சரி ஏறுவோம். ஒன்று தானே போட்டிருக்காங்க, இது என்ன? இங்கே ஏதோ டூன் போட்டிருக்காங்க. ஓகே, பார்க்கோர் பண்ண சொல்கிறாங்க இங்கே. நமக்கு தான் பார்க்கோரில் பெரிய ஆளாச்சு. ஸோ பண்ணிட்டா போச்சு. என்ன இஸ் மண்டையில் ஏதோ இடிக்கிற மாதிரியே இருக்குது, ரொம்ப இடிக்குது கைஸ் மண்டை மேலே, என்னன்னு தெரியல கைஸ். ஸோ இது தான் இடிக்குதா? அடப்பாவில மண்டை மேலே இடிக்குது கைஸ், அதனால தான் போக முடில. ஸோ இருங்க கைஸ், இந்த தடவை எப்படியா போகிறோம், தட்டம் தூக்குறோம். அடப்பாவிலாம் நம்ம இது ஸ்ப்ரிண்ட்டு போட்டுக்கலாம். ஸோ ஸ்ப்ரிண்ட்டு போட்டு போனோம்னா நமக்கு ஓரளவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஐயோ இல்லைடா, நீங்கள் வேறு கடுப்பே தெரியலடா, இந்த ரொம்ப போயிடுவோம் கேஸ். அவங்கள தான் வந்தாச்சு. ஸோ அடுத்து வந்துட்டிங்கன்னா அங்கேயே போகணும், 3. ஓகே, போயிட்டா போச்சு. ஓகே கேஸ், அங்கேயும் போயாச்சு. அடுத்து 4, அங்கேயும் போயிடுவோம். ஓகே, அடுத்து 5, இங்கேயும் போயிடலாம். அடுத்து 6, அடுத்து 7 அங்கே. ஓகே, இப்போ நம்ம ஆக்மா மேலே வந்து நம்ம சாகணும். ஓகே, சேர்த்தலாம், பிரச்சனையே இல்லை. என்ன லேட்டாகுது அதுதான் இங்கே பிரச்சனை. சுத்த
அது கேக்டஸ். ஓகே, கள்ளி செடியில் சாகணுமா? ஸோ இது பார்த்திங்கன்னா எமரால்டு மேலேயா இது சாண்ட் மேலே? ஓகே, எமரால்டு மேலே தான் வந்து நம்மளால் இது ப்ளேஸ் பண்ண முடியுமா? சாண்டை வச்சிடலாம், இங்கே கேக்டஸ் வச்சிடலாம், முள்ளு குத்தி செத்துடலாம். ஸோ அப்புறம் அந்த வீடியோவை யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான் தட்டி விட்டுட்டு போயிருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டில் சாகுன்றேன். ஸோ இந்த செஸ்ட்டில் மட்டும் தான் திறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா டேர்ட்டை உடைக்கிற மாதிரி ஒரு டைமண்ட்ஸ் கோல்டு ஸ்வார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்டை உடைக்கிற மாதிரி, ஓகே வரிசையாக உடைக்கிற மாதிரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ட்ரைடு கெல்ப்பு பிளாக்கான். ஓகே, இதான் ட்ரைட் கெல்ப்பு. ஸோ அடுத்தது எனக்கு சோல் சாண்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சோல் சாண்ட். ஸோ ஓகே, வரிசையாக உழைச்சி போக வேண்டிதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஓக் லாகு, ஸ்ப்ரூஸ் லாகு, ஜங்கிள் லாகு, பிரிட்ஜ் லாகுன்னு போட்டிருக்காங்க. இது ஓக் லாக் தான், ஸோ உழைச்சிடலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நெதராக்கு. ஓகே, நெதராக்கையும் உடச்சிடலாம். அடுத்து எனக்கு தெரிஞ்சு பிளாங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓக் பிளாங்க்ஸு. ஸோ இதையும் உடச்சிடலாம். ஒவ்வொரு உடையிலையும் செத்து இதுவாக போயிருந்தே டியூரபிலிட்டி கம்மியாக வச்சுருக்கேன். இது என்ன ட்ராப்டு செஸ்ட்டாக? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது தான் ட்ராப்டு செஸ்ட்டு. நான் கவனித்தேன், அதில் ரெட் கலரில் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்களா, அதை மட்டும் உடைய முடியுது, அவ்வளோதான் செத்தாச்சு. அடுத்தது லேடர், ஏணி மூலயமா சாகணுமா? ஓகே, ஆறு ஏணி இருக்குது. சாண்டு ஸ்டோனில் ப்ளேஸ் பண்ண முடியுமா? ஓகே, இங்கே 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 அப்புறம் வைடா. ஆ, வச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக கடுப்பாகவுங்க. இங்கே பாருங்க, ஒரு ஹார்ட்டு போகுது, அடுத்து பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அரை ஹார்ட்லாம் போகுங்க. சுசமே அது தெரியாமல் கீழே விழுகும் போது டேமேஜும் போகாமல் ஆயிரும். ஸோ சமயம் நான் லேட்ரு மேலே விழுந்துருவதனால டேமேஜ் போகாது. இந்த பாருங்க, ஸோ இதுதான் கடுப்பாகி தொலையுது. ஸோ வரும்போது குதிச்சிடணும். ஸோ அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ நம்ம கரெக்டாக வரும்போது குதிச்சுட்டா போதும். சில சமயம் எனக்கு இந்த மாதிரி ஆகுது, இவ்வளோ லேட்டாக குதிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ லேட்டாலாம் செத்தா என்ன, நாலு ஹார்ட் இருக்கு இன்னும். ஸோ சீக்கிரம் விழுந்து தொலைடா, என்னடா வீடியோனாலே பெருசாக போயிடும் போல கேஸ். ஸோ நான் பார்ட் டூ வேணா போடுறேன் கேஸ். ஸோ இது பார்ட் ஒன் பெருசாக போகும்னு எனக்கு தோணுது, அதனால் பார்ட் டூ வேணா போடுறேன். இப்போ பாருங்க, இதுலேயே நிறைய நேரம் போச்சு கேஸ், கரும கடுப்பு ஆகுது கேஸ். ஸோ போடா சீக்கிரம் கேஸ், இன்னும் மூணு ஹார்ட் இருக்கு கேஸ். ஓ, கடுப்பு ஆகுது கேஸ். நான் உங்களுக்கு ஸ்பீடு பண்ணலான் தான் நினச்சேன். என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு பண்ணுறதுல ஒரு சின்ன சிக்கலாகி போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போ யூஸ் பண்ணுற எடிட்டிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுவாகிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு. அதாவது என்னென்ன சொல்கிற எடிட்டிங் ஆப் ரிப்பேர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதை எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. இதுதான் உளறிக்கிட்டு இருக்கேன். அதாவது இது எடிட்டிங் ஆப் டெலீட் ஆகிடுச்சு. ஸோ டெலீட் ஆனதுனால நான் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வேறு ஆப் ஒன்று ஏற்றிருக்கேன். ஸோ அவசரத்துக்கு வீடியோ போடுறதுக்காக நான் இப்போ அவசரத்துக்காக ஒரு ஆப் ஏற்றிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து நான் இன்றைக்கும் இல்லை நாளைக்கும் அந்த ஆப் ஏற்றிடுவேங்க. ஸோ என்னோடய பழைய எடிட்டிங் ஆப்பு. ஸோ அந்த ஆப்பில் எடிட்டிங் பண்ணுறதுல ஸ்பீடு பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் இதில் இல்லை. ஸோ அவசரத்துக்கு எதுவும் இல்லை இதில். ஸோ அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எடிட்டிங் ஆப்பாக ஏற்றி நான் உங்களுக்காக எடிட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்டோனை வந்து டைமண்ட் பிளாக்கில் வைக்க சொன்னாங்க. ஓகே, ஆமாம், டைமண்ட் பிளாக் மேலே தான் வைக்கணுமா? இது எமரால்டு பிளாக் மேலே வைக்கணுமா? இது ஸ்டோன் மேலே வைக்கணுமா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோன் வச்சிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வைக்க சொன்னாங்க. அது என்ன, இதை ஷல்கரை வந்து இந்த ஸ்டோன் மேலே வைக்க சொன்னாங்க, ஷல்கரை. ஸோ இருங்க. ஸோ ஓகே, ஷல்கர் வச்சிடலாம். ஓகே, ஷல்கரில் ஏதோ ஆக்ஸ் இருக்குது. சின்ன பார்த்திங்கன்னா சைனு. ஓகே, சைனை வந்து பிரேக் பண்ணுமா? ஸோ இருங்க. ஸோ இது மேலே ஏறிக்கலாம். ஸோ இதான் இந்த சைனு. ஸோ இதை போட்டு பிரேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டாண்டு போடணுமா? அதாவது இதில் அது அந்த எமரால்டு மேலே ஸ்டாண்டு போடணுன்னு. ஸோ போடுவோம். ஐயோ, எனக்கு கீழே தள்ளி விட்டுருக்கு கேஸ். நான் இனிமேல் அதை உடைக்கே வர முடியாது. என்ன யூஸ் பண்ணுறதுன்னா உடைக்கே வர முடியாது கேஸ். இப்போ நான் என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த பிளேஸ் ஒன்றுமே உடைக்க முடியாது. சரி, ஓகே கேஸ். ஸோ நான் உங்களை வந்து இது பார்ட் டூவில் வேணால் இது ஏதாவது பண்ணி திருப்பி இந்த இதை வந்து ரீகால் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி இப்போ இதில் வெளியே தட்டி விட்டுருங்க. ஸோ பார்ட் டூவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அதோடய ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. டாட்டா.